ஹலோ மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ஆரம்பிக்க போகுது. ஸோ ஒவ்வொரு டீமை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் சிஎஸ்கே 4 ஃபாரின் பிளேயர்ஸோடு விளையாடுவாங்கல்ல, ஸோ அந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்லி இந்த ஆர்சிபி மேட்சுக்கு யார் இருப்பா அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். மேட்சஸ் மாற மாற மேபி பிளேயர்ஸை மாற்றுறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஃபர்ஸ்ட்லி ரச்சின் ரவீந்திரா, எஸ் டெவான் கான்வே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரச்சின் ரவீந்திராவோட தான் வந்து சிஎஸ்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா டீம்ல இருக்கிற ஒரு ஃபாரின் ஓபனிங் ஆப்ஷன் அப்படினா அது ரச்சின் ரவீந்திரா தான். ஓகே, சோ அவரை வச்சு வந்து பாத்தீங்க அப்படினா ஓபன் பண்ணுவாங்க. டெவான் கான்வே மாதிரி தான் ரச்சின் ரவீந்திராவும் சமயா விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். அண்ட் ரீசன் டைம்ஸ்ல அவரோட வர்த் என்ன அப்படிங்கறத அவர் வேரியஸ் ஸ்டேजेसல ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுனால இந்த ஐபிஎல் சான்ஸ் அவரோட லெவல வேற லெவலுக்கு எடுத்துட்டு போக போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த இந்தியன் பிச்சஸ்ல நல்லா விளையாடக்கூடிய ஒருத்தர் அப்படினு சொல்லிட்டு நம்ம வேர்ல்ட் கப்லயே வந்து பார்த்தோம். ரொம்ப 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 நல்ல ஒரு பிளேயர். அண்ட் நம்ம அவர் என்னதான் நியூசிலாந்தா இருந்தாலும் நம்ம இந்தியாவை சேர்ந்த பெங்களூரை சேர்ந்த ஒருத்தர் தான். சோ அதனால எந்த ஒரு இதுவுமே இல்ல. இன்னும் அவங்க அப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஏதோ இதுல எல்லாம் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம். சோ பாக்கலாம் ரச்சின் ரவீந்திரா எந்த மாதிரி பிளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா என்னை பொறுத்த வரைக்கும் டேரில் மிச்சல் பொறுத்த வரைக்கும் அவர் எந்த டீம் எடுத்தாலும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு விளையாட விட்டுருவாங்க. ஏன்னா வேர்ல்டோட பெஸ்ட் T20 பிளேயர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுல இவர் வந்து ஒரு நாப்த ஆப்ஷனா கண்டிப்பா இருப்பாரு. நியூசிலாந்துக்காக ரீசன்ட் டைம்ஸ்ல எல்லா ஃபார்மேட்லயும் நல்லா பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் பிச்சர்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பிளேயர். நீ ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா அடிப்பாரு, ஸ்பின் பவுலிங் போட்டா அடிப்பாரு, இதை தாண்டி அவரும் மீடியம் ஃபாஸ்ட்ல ஓவர் போடுவாரு. ஒரு மாதிரி எக்ஸலண்டான ஒரு ஃபீல்டர். இது மாதிரி எல்லா பாக்ஸையுமே டிக் பண்ணக்கூடியவர் தான் டேரில் மிச்சல். ஸோ டேரில் மிச்சல் ஆடுறதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஐபிஎல்ல இன்னும் பெருசா கிளிக் ஆகல, பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல இருந்து அவரோட கெரியர் பயங்கரமா மாறும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தபடியா மகேஷ் தீக்ஷனாவை டெஃபினெட்லி ஆடுவாங்க. பிகாஸ் அந்த இடத்துல சாண்ட்னரை கூட ஆடலாம். ஆனால் நீங்கள் ரச்சின் ரவீந்திர ஜடேஜா மாதிரி பிளேயர்ஸ் உள்ளே இருக்கிறப்போ மறுபடியும் வந்து சாண்ட்னர் மாதிரி ஒரு பிளேயர் அந்த இடத்துக்கு தேவையில்லை. பட் என்னை கேட்டால் சாண்ட்னர் ஆடணும், ரொம்ப நாள் இருக்கார். பட் மகேஷ் தீக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் சென்னை பிச்சர்ஸில் அவர் ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காரு. கடந்த ஃபியூ இயர்ஸாக சிஎஸ்கேக்காக ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ரீசன்ட் டைம்ஸில் அவரோட பேட்டிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு கப்லேயுமே பேட்டிங் லெவலில் கூட அவர் நல்லா ஆடினதை நம்ம பார்த்தோம். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படினா அவர் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். அண்ட் டெஃபினெட்லி தோனி வந்து ரொம்ப நல்லா வந்து கைட் பண்ணி அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்க அப்படினா விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் வாங்கிடுவாரு. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல T20 சைடுல பயங்கரமா பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர் தான் வந்து மகேஷ் தீக்ஷனா. சோ மகேஷ் தீக்ஷனா சேப்பாக் பிச்சர்ஸ்ல சமையான வேல்யூ அசெட்டா இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால அவர் வந்து பாத்தீங்க அப்படினா ஆடுவாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ஃபாரின் ஆப்ஷனா ஃபிஸ் ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து பண்ண போறாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா அவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ பிச்சர்ஸ்ல பெரியதே நல்ல பவுலர்லாம் கிடையாது அவரு. பட் ஆனால் ஓவராலா சூப்பரான ஒரு பவுலர். அண்ட் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டர்ஸ் போடக்கூடிய ஒரு டேலண்ட் அவர்கிட்ட பயங்கரமா இருக்கு. ஸோ அதை வச்சு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 ஃபாரின் ஆப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா இல்ல ப்ரோ இவருக்கு பதில இவர் ஆடலாம், இல்ல இவருக்கு பதில இவர் தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனுதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.